மற்றும் திரைப்பட நடிகையான எஸ் எஸ் கலைராணியின் வருகலாமோ மேடை நாடகத்தின் 100வது நிகழ்ச்சி சென்னையில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோ வளாகத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. கோபாலகிருஷ்ண பாரதியின் நந்தனார் சரித்திரத்தில் இருந்து புகழ்பெற்ற வருகலாமோ பாடலின் நடன பகுதியை மையப்படுத்தி அமைந்துள்ள இந்த நாடகத்தை கலைமயம் மற்றும் ஓபன் தியேட்டர் ஆகியோர் வழங்கினர். நாடகம் முடிந்த பின்னர் இது குறித்து விவாதமும் நடைபெற்றது. வாய்மை திரைப்படத்தின் இயக்குநர் செந்தில்குமார் 100வது நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். இவர் தற்பொழுது காக்கி மற்றும் சாத்தான் ஆகிய படங்களை இயக்கி வருகின்றார். இந்நிகழ்ச்சியை பற்றி செந்தில்குமார் கூறுகையில், கலைராணியின் 100வது நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தியதில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. அவரிடம் இருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். யார் வேண்டுமானாலும் திரைப்பட நட்சத்திரம் ஆகலாம், ஆனால் நடிகர் ஆவது மிகவும் கடினம் என்றார். ஆமாம், அம்மாவோட 100வசவங்க தான் போராடி நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டிருந்து. இது வந்து நாங்கள் ஓப்பன் தேட்டருக்கும் பெருமை, எனக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்ம எல்லாருக்குமே. இது அதாவது 100வசவ வந்து இது நடக்கிறதுங்கிறது ஒரு கொடுப்பனை தான். அது எல்லாரும் நம்ம பங்கிட்டு இன்றைக்கி அத்தனை பேருக்கும் அது ஒரு கொடுப்பனை தாங்கிறது அவரும் சொன்னார். இனியன் வந்து நம்மளாம் அதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்கிறது. இது நடந்ததுக்கப்புறம், நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அப்படி ஒரு ஃபீலு, அது வந்து நடந்ததுக்கப்புறமும் இருக்கிறேன். அது இன்றைக்கி அம்மா வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க, ரொம்ப முகம் ஸ்கின்னெல்லாம் அவ்வளோ நல்லா பொலிவாக இருந்தது. எனக்கு நான் அன்றைக்கி பார்த்ததை விட 2 மடங்கு கூட இருந்தது. அது 100வது நாள் பண்ணாங்களா இல்லை ஏமியோட புண்ணியமான்னு தெரியாது. ரொம்ப 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 சந்தோஷம். இன்றைக்கி ஃபேமிலியோடு வந்து நாங்கள் செஞ்சதும் ஓப்பன் தேட்டர் இது ப்ரெசென்ட் பண்ணதும் அம்மாவோட கான்ஃபிட்டு எல்லாமே, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தங்கமானவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேலண்ட்டு. நாங்கள் எல்லோரும் அம்மாவோட பேரை காப்பாற்றும், ஏற்கனவே நேஷனோட வரைக்கும் வாங்கி காப்பாற்றிருக்காங்க. இன்னும் அம்மாகிட்டேருந்து நிறையா கத்தி இந்த தொழிலை வந்து அடுத்தவங்களுக்கு கடத்திடணும், அதுதான் என்னோடய இதுவே. அவங்களுக்கு அது புரிஞ்சு நிறையா இது இருந்து ஸோ ஒரு முறையாக கற்றுக்கணும் எல்லோரும். அந்த ஆக்டிங் வந்து எவ்வளோ நம்ம ஸ்டார் ஆகிடலாம், ஆனால் ஆக்டர் ஆகிறது கஷ்டம். எனக்கு அம்மா ஒன்று சொன்னாங்க, செந்தில் வந்து நீ நடிக்கும்போது எல்லா டைரக்டரும் நடிகராக இருக்காங்க, ஆனால் அவங்க டைரக்டராகவே தான் தெரிவாங்க, ஆனால் எனக்கு வந்து நீ வந்து நடிகனாக தெரிவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ ரொம்ப படிக்கிறது இது மாதிரி கற்றுக்கிறது ரொம்ப அந்த இது இல்லாமல் இன்னொரு பரிமாணத்தை நம்ம எடுத்துக்கணும். அது அங்கே போகும்போது அது தெரியக்கூடாது என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, உன்னை டைரக்டர்னு நான் மாத்திரம் தான் என்னோடய மொதல் வேலையே அப்படின்னு சொல்லுவாங்க. வருகலாமோ நாடகம் குறித்து கலைராணி கூறுகையில், 1995 பெங்களூரில் சர்வதேச நடன போட்டி ஒன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நடன கலைஞர் அனிதா ரத்னம் என்னை புதிதாக ஏதாவது செய்ய சொன்னார்கள். நிகழ்ச்சிக்கு வெறும் 10 நாட்களே இருந்த நிலையில் நான் வருகலாமோ என்று பாட ஆரம்பித்தேன். அங்கிருந்து துவங்கியதுதான் இந்த பயணம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர் நந்தனா சரித்திரம் நிறைய முறை பார்த்திருக்கிறேன். தலித் மற்றும் பெண்கள் எவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை இந்த நாடகம் மூலம் என்னால் எப்படி சொல்ல முடியும் என்பதை பற்றி தான் யோசித்தேன் என்று கூறினார். நான் நடன தேர்ச்சி பெற்றவள் இல்லை, உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி எனது உடல் ஆசையும், நடிப்பு என்பது குரலில் இருந்து வர வேண்டும், முகபாவத்தில் இது தத்ரூபமாக வெளிப்படும், அதில் மட்டுமே நான் அதிக கவனம் செலுத்துவேன் என்று கலைராணி மேலும் தெரிவித்தார். கூத்துப்பட்டறை குறித்து பேசிய அவர், வெறும் நடிப்பு மட்டும் இன்றி இசை நடனம் என அனைத்தும் கூத்துப்பட்டறையில் சொல்லி தரப்படும் என்றார். எனக்கு வந்து ஆக்டிங்னு சொல்லும்போது பாடியில் காட்டுறதை விட முதல் வாய்ஸில் அதை பற்றி ஒர்க் பண்ணணும். அது ஒர்க் பண்ணும்போது நம்ம முகம் இயல்பாகவே மாறும், அந்த மாற்றம் வந்து உண்மையாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த ஃபஸ்ட்டு வாய்ஸுக்காக ஒர்க் பண்ணேன். யூஸ்வலாக பரதநாட்டியத்தில் பல்லவி அனுப்பல்லவி சரணம்னு இருக்கும். வருகலாமோன்னு கேட்குறதுல எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பூமியில் புலையனாய் பிறந்தேனே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதனால் அது என்னவாக இருக்கும், ஏதாவது நடக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நிமிஷத்தில் இல்லாமல் போயிடும். அந்த கேள்வினால் அங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நட்டேஷ் அவர்கிட்ட கேட்டேன். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, இன்னும் 6 நாள் தான் இருக்குதுன்னு. அப்போ சொன்னார், நீ ஃபார்மை ஒட அப்படின்னாரு. இப்போ உடைக்கிறதுனா என்னென்னு புரியலை.
அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, எந்த விஷயமும் ஒரு ஆக்டர் பண்ணும்போது அந்த ஃபார்மை நம்ம உடைச்சோம்னா நமக்கு வேறு ஒரு விஷயம், புது விஷயம் கிடைக்கும். ஸோ நான் கண்டெம்பரரியாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணணும், மெட்டஃபராக எடுத்துக்கணும், என்னோடய ஸ்டைல் அது தான். ரியலிஸ்டிக் ஆக்டிங் நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணுறோம், சினிமாவாக இருக்கலாம், குரூப்பாக சேர்ந்து நாடகம் பண்ணும்போதோ அதெல்லாம் இருக்கும், அதுவும் கஷ்டமான விஷயம். ஆனால் எனக்கு உடல் குரல் சார்ந்து நம்ம என்ன மாதிரி புது லாங்குவேஜ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த பீஸ் பண்ணேன். இந்த நாடகத்தை கிராமப்புறங்களுக்கு எடுத்து செல்லும் எண்ணம் உண்டா என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர், பல்வேறு கிராமங்களில் தெருக்கூத்து கலைஞர்களுடன் இணைந்து இந்த நாடகத்தை நடத்தியுள்ளோம் என்றார். நகரங்களில் இருப்பவர்களை விட கிராமப்புறங்களில் வாழ்பவர்கள் இந்நாடகத்தை அதிகம் ரசிக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கிராமப்புறங்களை வந்து இந்த மாதிரியான கவிகள் வந்து இவங்கள மாதிரி நபர்கள் வந்து கிராமப்புறங்களை சென்ட்ரல் ரேஞ்சா இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகும்னு நாங்கள் திங்க் பண்றோம். இதை பத்தி நாலு சவத்துக்குள்ள இல்லாமல் ஒரு சில கிராமப்புறங்கள் இப்போவும் இந்த 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 மாதிரி ஒன்று கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கிராமப்புறங்கள் போகிற ஷோ பண்ணுறப்பல ஐடியாஸ் இருக்கா? புரிசை அப்படி கண்ணப்ப தம்பிரான் தெருக்கூத்து நாடக மன்றம் இருக்குது, அங்கே ஒவ்வொரு முறையும் நாடக விழா நடக்கும். அது இல்லாமல் 10 நாள் கூத்து நடக்கும். அப்போ அங்கே கூத்துப்பற்றையும் சேர்ந்து நிறைய குரூப்ஸை இன்வைட் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாருமே நாடகம் பண்ணுவோம், நிறைய பேர் இங்கே சென்னையில் வெளியில் இருந்தோம். அப்போ அந்த மக்களோட பண்ணும்போது நமக்கு தெரியும் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு. நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் வில்லேஜில் இருக்கவங்களுக்கு இது புரியாது, சிட்டியில் இருக்கவங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும். அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க ரொம்ப காமாக ஒன்றும் இல்லாமல் நல்லா பார்த்து ரசிக்கிறாங்க. நமக்கு தான் கேள்விகள் இருக்குது, என்ன இது எதுக்கு, அது எதுக்கு, இது எத்தனை, ஏன் இவ்வளவு தடவை பண்ணணும், அது பண்ணணும்னு. ஸோ கிராமத்தில் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நான் தேவதைன்னு ஒரு படம் பண்ணும்போது நான் எல்லோரும் ஒர்க் முடிஞ்ச பிறகு டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு இது பண்ணினேன். ஜஸ்ட் அங்கே இருந்த இடத்துல ஜஸ்ட் சும் பண்ணி காட்டினேன். அப்போ அங்கே இருந்த வந்திருந்த அத்தனை பேரும் வேலை செஞ்சு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணி அதை பார்த்து ரசித்த விதம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் மற்றும் கமலஹாசன் ஆகியோரை பின்பற்றி தான் நடிகையானதாக கலைராணி கூறினார். நடிகராக விரும்பவர்களுக்கு ஒழுக்கம் மிகவும் முக்கியமான ஒன்று என்றும் அவர் தெரிவித்தார். ஒழுக்கமாக இருப்பதற்கு யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த நடிகர்களாக இருக்க முடியும். நடிகர்களுக்கு தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருக்க வேண்டும். விருப்பம் மற்றும் ஆர்வம் உள்ளவர்கள் முயன்றால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்று தெரிவித்த அவர், சினிமா பின்புலத்தில் இருந்து நடிக்க வருபவர்கள் ஒரு சில பேரை பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும் என்று கூறிய கலைராணி, அவர்களை சுற்றியுள்ள பிம்பங்களை அவர்கள் உடை தெரிய வேண்டும். தங்களுக்கு என்று ஒரு இடத்தை பிடிக்க மற்றவர்களை விட அவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். நடிகர்களை இந்த கலை மயத்திலிருந்து நான் உருவாக்கும் போது, நான் கற்றுக்கும் போது நிறைய மிலிட்ரி ரூல்ஸில் இருக்கும். நாங்கள் ஆக்டிங் கற்றுக்கும் போது ஒரு டிசிப்ளினில் நிறையா இருக்கும். பட் இப்போ வர ஆக்டர்ஸுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கனால, வேறு வேறு விஷயங்களை கற்றுக்கிட்டு வரனால அந்த டிசிப்ளினை எதிர்பார்க்க முடியதில்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே நடித்தா போதும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. டிசிப்ளின்ங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்மில் கட்டாயம் தேவை. அது எல்லா இடத்துலையும் அது தேவையாக இருக்குது. ஸோ அதுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் போருக்கு போய் சண்டை போட ரெடியாக இருக்காங்களோ அவங்க தான் அதில் போக முடியும். அதே போல் ஆர்ட்டும் வந்து அதுக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணி அதுக்குள்ளே இறங்க தயாருன்னா தான் அதில் போகலாம். ஸோ நான் வந்து அந்தந்த ஃபேமிலியில் வந்தால் தான் அவங்க நடிகர் அப்படிலாம் நினைக்கிறதில்ல. ஒருத்தவங்க விருப்பத்தோடு ஆர்வத்தோடு வந்தாங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அவங்களுக்கு எந்தெந்த ஏரியா ஒர்க் பண்ணணும். அது அவங்கள்ட்ட சொல்லிட்டோன்னா அவங்க டென்ஷன் டைட் ஆகிடுவாங்க. டைட் ஆகிட்டாங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நான் அந்த விஷயத்தை விளையாடிக்கிட்டே இருப்பேன் அவங்ககிட்ட.
ஸோ விளையாட அவங்களுக்கு வந்து அதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டிஃப்னஸ்ஸை ஃபஸ்ட்டு வெளியெடுக்கணும், அதுதான் நான் மெயினாக ஒர்க் பண்ணுவேன். முத ஒரு ஆக்டரை அவங்க இயல்புக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் எல்லோரும் பண்ணுவாங்க. இந்த ஃபேமிலியிலேருந்து வரவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம சொல்கிறோம் இந்த அடையாளங்களோட வர்றாங்கன்னு, அந்த அடையாளத்தை உடைக்கிறதுக்கு அவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பாவமாக இருக்கும் சில நேரத்துக்கு சில பேரை, அப்பா மாதிரி இருக்க, நீ இவரை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே புள்ளையன் மாதிரி தான், நான் வந்து புள்ளையனாக பிறக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டான் வந்தேன், நான் பிறந்துட்டேன், பேர் வைக்கும்போது தான், 10 நாளைக்கு பிறகு பேர் வைக்கும்போது தான் இன்னார் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க, அது வரைக்கும் நான் யாருன்னு தெரியலை, அப்போ நான் வந்துட்டேன். அதே போல் ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கும் சிரமம் இருக்குது, அதையும் நம்ம மதிக்கணும் அவங்கள, அப்போ தான் அவங்ககிட்டருந்து பெஸ்ட்டை எதிர்பார்க்க முடியும். இல்லைன்னா நான் ஒன்றிய அவரோட பையன்னா போச்சுடா வேஸ்ட்டு நான் வந்ததே அப்படின்னு ஆகிடும். ஹீரோயின்ஸை பொறுத்த வரைக்கும், இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் பொண்ணுங்களை வந்து சூஸ் பண்ணுறது இல்லை. இது வந்து காலாங்காலமாக டேரக்டர் சாருக்கு தெரியும் இன்னும் போல இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இவ்வளோ நீங்கள் ஒரு இது வைக்கிறதுனால நம்ம கிட்ட சொல்கிறோம், என்ன ரீசன் நம்ம ஊர் பொண்ணுங்களை சூஸ் பண்ணுவோம்? தமிழில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது, தமிழ் தெரியக்கூடாது. நம்ம இருக்கிற நடிகரை ஃபஸ்ட்டு பார்ப்போம், நீங்கள் எவ்வளோ பேரை இறக்குமதி பண்ணுறாங்க அந்த டைரக்டர்ஸ் எல்லாம். ஓகே, அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ராஜேஷ், ஓகே, வேறு யார் நடிகைகள் இருக்காங்க? இல்லை அதுக்கு யோசிக்கலை, சொல்லலை, சொல்கிறது நமக்கு உங்களுக்கு உங்களுக்கும் உடைக்கணும்ல, சும்மா எல்லார் பேரையும் சொல்ல முடியாது. பெஸ்ட்டாக, ஆமாம், பெஸ்ட்டாக பண்ணுறவங்க இப்போ காலகட்டத்தில் நிற்கிறாங்கன்னு இருக்குதுல்ல, அப்போது அந்த நடிகை இப்போ தேடி போகிறாங்கல்ல. ஸோ உங்களுக்கு சில விஷயங்கள், நீங்கள் எல்லா நார்த் இந்தியன்ஸையும் வந்து நம்ம வெளியிலேருந்து வரவங்கள குறையாக சொல்ல முடியாது. நான் வந்து இப்படி பேசுகிறனால மழுப்புறேன்னு நினைக்க வேணாம். சில பேர் திறமைக்காக வேண்டி வந்து கஷ்டம். குஷ்பு இருக்காங்க இல்லை, அவங்க எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், நம்ம சரியாக இன்னும் அவங்கள யூஸ் பண்ணிக்கலன்னு ரொம்ப கவலையாக இருக்கும். எவ்வளோ பெரிய சிம்ரன், எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் எங்கேருந்து வந்தாங்க? அங்கேருந்து தான் வந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயும் ரெண்டு பக்கம் இருக்குது, எப்படி செலக்ட் பண்ணுறோன்னு. ஆனால் இது வந்து டைரக்டர்ஸ் திங்க் பண்ணணும், ஏன்னா எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. இப்போ இங்கே ரெண்டு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, இவங்க எத்தனை கம்பெனி ஏறி ஏறி போய் இறங்குறாங்க, ஓகே, அவங்க இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட அப்பயே சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஏறி ஏறி இறங்குறாங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஸோ என்ன கொடுத்துருப்பாங்க, கூட்டத்தில் நில்லுங்க. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு நான் வரேன், நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுன்னு இவ்வளோ ஃபுல் டைம் தியேட்டருக்குன்னு ஒர்க் பண்ணுறோம். தியேட்டர் ஆர்டிஸ்ட்க்கு ஃபிலிமுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்க தெரியணும், தன்னன்னு தெரியணும், அது தெரிஞ்சுன்னா அவங்க ஆக்டர் தான். ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, நாடக நடிகர்னால் ஒரு கூட்டத்தில் நிற்கிற மாதிரியோ, இல்லை ஒரு வித்தியாசமாக ஒரு சோகமானதோ, இல்லை வேறு மாதிரி கேரக்டர்ஸை ஏன் கொடுக்குறாங்க? இப்போ குரு சோமசுந்தரம் இன்னைக்கு வந்து நாடகத்தில் தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிற்கிறாருல்ல, ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம ஈஸியாக பார்க்க முடியல, அவங்களும் சில ஸ்ட்ரகிளோடு வர்றாங்க. இந்த பிஆரோ நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, தமிழ் ஆக்டர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ரைட் வந்துட்டாங்கன்னு நீங்கள் அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் இன்னைக்கு நாளுங்கிற நாள் நீங்கள் எவ்வளவுக்கு வந்து, எத்தனை தமிழ் தெரிஞ்ச நடிகைகளுக்கு எங்கே இடம் இருக்குது நடிகைகளுக்கு? ஸோ மெயின் ரோலுக்கு ஹீரோஸ் வந்துடுறாங்க, எவ்வளவுக்கு நம்மளும் அவங்கள புஷ் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம். இப்போ என்கிட்ட வந்ததில் இப்போ வந்து பவானிஸ்ரீ வந்து என்ற கிளாஸுக்கு வந்தவங்க. ஸோ யார் என்ன ரோல், எனக்கு ரோல் என்ன முக்கியம், எனக்கு ரோல் என்ன அப்படின்னு ஒரு ரோலை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க, நான் வந்து காட்டுறேன்னு. ஸோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் பார்க்கும்போது எப்படி கேரக்டருக்கு தேவைங்க, அதுலேயும் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இன்னையிலேருந்து இந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆள் எடுக்கும்போது இந்த மாதிரி நிறைய பேர் மாறுவாங்க. ஏன்னா நேராக போய் நம்ம சான்ஸ் கேட்குறது கஷ்டங்க, கம்பெனி கம்பெனியாக இருக்குது. ஆனால் உங்களால் முடியும், ஒரு டைரக்டர்கிட்ட இவங்க சிறந்த நல்ல நடிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறது.